13 குழந்தைகளை பெற்றெடுத்தவருக்கு கடுமையான முயற்சிக்கு பிறகு சமரசம் செய்து குடும்ப கட்டுப்பாடுக்கான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள் ஈரோடு அரசு மருத்துவர்கள். அந்தியூர் வனச்சருகம் பர்கூரை அடுத்த ஒன்னக்கரை கிராமத்தை சேர்ந்தவர்கள் சின்ன மாதையன், சாந்தி என்ற பழங்குடியின தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே 12 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இந்த தம்பதிக்கு மீண்டும் குழந்தை பிறந்திருக்கிறது. இப்படியாக 8 ஆண், 5 பெண் என மொத்தம் இந்த பழங்குடி தம்பதிக்கு இதுவரையில் 13 குழந்தைகள் இருக்கின்றனர். இதில் முதலாவதாக பிறந்த ஆண் பிள்ளைக்கு தற்போது 25 வயதாகி அவருக்கு திருமணமாகி மனைவியுடன் வெளியூரில் வசித்து வருகிறார். இதனிடையே 13 குழந்தைகளையும் சாந்தி வீட்டிலேயே சுகப்பிரசவமாக பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு முறை கூட மருத்துவமனைக்கு சென்றதில்லையாம். இதனை அறிந்த அரசு மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் மாதையின் சாந்தி தம்பதியை சந்தித்து பரிசோதிக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் மருத்துவர்களை கண்டதும் சாந்தி காட்டு பகுதிக்குள் சென்று ஒளிந்திருக்கிறார். மேலும் மாதையனும் மருத்துவர்களை கண்டித்து அனுப்பியிருக்கிறார். இதனையடுத்து அந்தியூர் வட்டார மருத்துவ அலுவலர் சக்தி கிருஷ்ணன் தலைமையிலான மருத்துவ குழுவினர், போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் என பலரும் சின்ன மாதையனின் வீட்டுக்கு சென்று புதிதாக பிறந்த ஆண் குழந்தையை பார்வையிட்டு உடல் நலத்தையும் பரிசோதித்திருக்கிறார்கள். அதில் அந்த 13வது குழந்தை 3 கிலோ எடையுடன் ஆரோக்கியமாக இருப்பதை ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குழந்தையின் தாயான சாந்தியின் உடல்நிலையை பரிசோதித்ததில் அவருக்கு இரத்த சோகை இருப்பதால் மாதையனை குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் முரண்டு பிடித்த மாதையனிடம் அதிகாரிகள் பலரும் சுமார் 3 மணி நேரத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தி போராடி குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்து கொள்ள சம்மதிக்க வைத்திருக்கிறார்கள். இதனையடுத்து அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு மாதையனுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை முடிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்கள் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்து கொள்வதால் ஆண்மை குறைபாடு ஏற்படும் என்ற தவறான புரிதலாலும் பழங்குடியினரிடையே உள்ள போதிய விழிப்புணர்வு இல்லாததாலும் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்தடுத்து கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றெடுப்பதால் பெண்களின் உடல்நிலையே அவதிக்குள்ளாகும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.